திருச்சிற்றம்பலம் சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தல வரிசையில் 21வது தலமான திருநீடூர் என்னும் தலத்திற்கு இன்று சென்று இறைவனை வணங்குவோம். இது மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் மணல்மேடு செல்லும் வழியில் உள்ளது. மூழிக்காலத்தும் இத்தலம் அழியாது நீடித்திருக்கும் ஆதலால் இது நீடூர் என பெயர் பெற்றதாம். தலமரம் மகிழமரம் ஆதலால் மகிழவனம், மகிழாரண்யம், வகுளாரண்யம் என்ற பெயர்களும் இந்த தலத்திற்கு உண்டு. இறைவனுடைய திருப்பெயர்கள் சோமநாதீஸ்வரர், நிருத்தகானப்பிரியர், பத்ரகாளீஸ்வரர். இறைவியார் திருப்பெயர்கள் வேயிரு தோழியம்மை, வேதநாயகி. தீர்த்தம் சந்திர புட்கரணி, இந்திர தீர்த்தம், பத்ரகாளி தீர்த்தம். கிருதயுகத்தில் இந்திரனும், திரேதாயுகத்தில் சூரியனும், துவாபரயுகத்தில் பத்ரகாளியும், கலியுகத்தில் நண்டும் பூஜித்து பேறு பெற்றுள்ளனர். இந்திரன் காவிரி மணலால் லிங்கத் திருமேனியை பிடித்து வைத்து மந்திர விதிமுறைகளோடு வழிபடவும், மார்கழி திருவாதிரை நாளில் இறைவனார் பாடியாடும் பரமனாக வெளிப்பட்டு இந்திரன் முதலான தேவர்களுக்கு அருள் பாலித்ததால் கோடித்தேவர் கும்பிடும் நீடூர் என்று இந்த தலம் போற்றப்படுகிறது. முனையடுவார் நாயனாரின் அவதாரத்தலம், அவர் துண்டு செய்து முக்தி பெற்ற தலமும் இதுதான். அவர் குருபூஜை நாள் பங்குனி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது. முனையடுவார் நாயனாரின் கை கூப்பியவாறு உள்ள திருமேனி இந்த கோயிலில் உள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்றியூர் இறைவரை வணங்கி பதிகங்கள் பாடிய பின் இந்த ஊரை தாண்டி திருப்புன்கூர் நோக்கி சென்று கொண்டிருந்தாராம். இங்கு வரவில்லையா என்று இறைவன் அவரை அழைத்து உணர்த்தினாராம். அந்த மெய்யுணர்வு ஓங்கவே இந்த நீடூருக்கு வந்து இறைவனை பாடி பணிந்து பிறகு திருப்புன்கூர் சென்றார் என்ற வரலாற்றை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்துள்ளார். அப்பர் பெருமான் அருளி செய்த திருத்தாண்டகத்தை இப்பொழுது சிந்திப்போம். இதற்கு முந்தைய திருத்தலமான திருப்புன்கூர் தலமகிமையை சென்ற பதவியில் சொல்லுங்கால், அப்பர் பெருமான் திருப்புன்கூர் தலத்தோடு இந்த திருநீடூர் தலத்தையும் இணைத்து திருத்தாண்டகம் பாடிய பாங்கினை எடுத்து சொன்னோம் அல்லவா. அதன் முதல் பாடலாகிய பிறவாதே தோன்றிய பெம்மான் என்று தொடங்கும் பாடலை அந்த பதிவில் பாடினோம். இன்று இதே பதிகத்தில் 5ஆம் பாடலான நோக்காதே என்று தொடங்கும் பாடலை பாடலாம். திருச்சிற்றம்பலம் நோக்காதே எவ்வளவும் நோக்கினானை, நுணுகாதே யாதொன்றும் நுணுகினானை, ஆக்காதே யாதொன்றும் ஆக்கினானை, அணுகா சுவாமிகள் இங்கு வந்து இறைவனை தொழுது பாடுளார் பரவித்தொழ நின்ற பரமனை பணியா விடலாமா என்று இந்த இறைவன் உரையும் நீடூரை தாண்டி சென்று விட்டோமே என்று அங்கலாய்க்கிறார் சுந்தரர். அவர் இந்த ஊரை தாண்டி திருப்புன்கூர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த ஊருக்கு வந்து இந்த கோவிலை தரிசிக்கவே இல்லை. நீடூர் இறைவனுக்கு சுந்தரர் பாட்டு கேட்கும் மாவில் போலும். அதனால் சுந்தரரை இங்கு வரவழைத்தார். அவருக்கு இந்த நீடூருக்கு வர சொல்லி மெய்யுணர்வை ஊட்டினார். அதனால் சுந்தரர் இந்த நீடூருக்கு வந்து இந்த இறைவனை பாடி பணிந்தார். அப்பொழுது இவர் சொல்கிறார், இந்த பரமனை பணியாமல் செல்லலாமா, அது தவறல்லவா என்று தோணுமாறு அவர் பாடுகிறார். ரொம்ப அழகான பாடல். ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை ஒன்றுடையானை முன்முதலே
தனி கண்ணுதலானை காரதார்கரை மாமிடற்றானை கருதலார் பூரம் மூன்றெறித்தானை நீரில் வாணை வரால் புதி கொள்ளும் நிறை புனல் கழனி பரவி தொழ நின்ற பரமனை பணியாவிடலாமே பாருளார் பரவி தொழ நின்ற பரமனை பணியாவிடலாமே பரமனை பணியாவிடலாமே மாய மாய மனங்கெடுப்பானே என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலில் ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானே ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானே என்கிறார். உடலிலிருந்து உயிர் நீங்குவதற்குள் இன்ப துன்பங்களை ஊட்டுவித்து நம்முடைய வலிய வினைகளை விரைவில் அழிப்பவன் என்கிறார். இறைவனுக்கு எவ்வளவு கருணை பாருங்கள். பிறகு வேய்கொள் தோல்வுமை பாகனை என்று சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வேய் என்றால் மூங்கிலை குறிக்கும். மூங்கில் தன்மை கொண்ட தோள்களை உடைய உமைபாகனை என்று இந்த தலத்து இறைவியின் பெயரான வேயுறு தோழியம்மை என்பதை குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தர் கோளறு திருப்பதிகத்தை வேயுறு தோழிபங்கன் என்றுதானே தொடங்கியிருக்கிறார். இதையும் ஒப்பிட்டு நோக்கலாம். இப்படிப்பட்ட இந்த நீடூர் வேந்தனை பணியாமல் செல்லலாமா என்று தான் இந்த ஊரை பணியாமல் தாண்டி சென்றதை ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிட்டு தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். மாய மாய மனங்கெடுப்பானை மனத்துளே மதியாய் இருப்பானை காயமாயம் காயமாயம் ஆக்குவிப்பானை காயமாயம் ஆக்குவிப்பா கழிப்பானை ஓயுமாறு நோய் புணர்ப்பானை முல்லை வல்வினைகள் கெடுப்பானை வேய்கொள் தோல்வுமை பாகனை வேய்கொள் தோல்வுமை பாகனை விடலாமே. பதினோராவது பாடலான நிறைவு பாடலில் தன்னை இறைவன் அன்பு பூண்டு இங்கு வரவழைத்து பாடச் செய்த இந்த தமிழ்ப்பாமாலையை பரவித் தொழுபவர்கள் அடியவராகி வீடு வீற்றை பெறுவார்கள் என்று பலஸ்ருதியாக சொல்கிறார். பேரோராயிரமுடையானை பேசினால் பெரிதும் ஆரூரன்
ஆடி காண்பதற்கன்பாய் ஆதரி தழைத்திட்ட இம்மாலை ஆரூரன் அடி காண்பதற்கன்பாய் ஆதரி தழைத்திட்ட இம்மாலை பாரூரும் பரவி தொழவல்லார் பாரூரும் பரவி தொழவல்லார் பத்தராய் முத்தி தாம் பெறுவாரே பாரூரும் பரவி தொழவல்லார் பத்தராய் முத்தி தாம் பெறுவாரே இதுவரை திருநீடூர் என்னும் இந்த தலத்தின் சிறப்புகளையும் பதிகங்களையும் ரசித்தோம். இனி அன்னியூர் என்னும் தலத்திற்கு சென்று அடுத்த பதிவில் வழிபடுவோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.